நேரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்திரி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான யோகமான காலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதற்கு முன்னாடி மனம், எண்ண ஓட்டங்கள், இந்த பிரபஞ்ச சக்தி, நம்மளுடைய சக்திகள், நம்மளுடைய யோகங்களே நம்மளுடைய வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை இங்கே குறிப்பிட்டு பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, 1998 என்னுடைய மாமா ஒரு சிறு புகைப்படம் என்னுடைய காண்பிக்கிறார். அந்த புகைப்படம் என்ன அப்படின்னா, அவர் சிங்கப்பூரில் சுற்றுலா சென்ற போதும் அவர் வேலைக்கு அங்கே இருந்த போதும் அவருடைய அந்த காலகட்டத்தில் எடுத்த புகைப்படங்களை எல்லாம் என்னுடைய காற்றி ஒரு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். நானும் பார்த்து சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது அந்த இடத்திற்கு போயிட வேண்டும். அதாவது சின்ன வயதில், இப்போ 23 வருடங்களுக்கு முன்பான விஷயங்கள், எனக்கு ஒரு ஆசை எப்படியாச்சும் போயிடணும், சரி எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு போயிட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மன ஓட்டத்தில் அதிகமானுச்சு. அப்போ என்ன, அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் நிற்கிற மாமா அந்த இடத்துல, நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல நான் நிற்கிற மாதிரி உருவப்படுத்துகிறேன், இப்படி நானாகவே உருவப்படுத்தி அந்த இடத்துல நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கற்பனை. இது நடக்குமோ நடக்காதோ, என்னால் உணருமோ, என்னால் அந்தளவுக்கு அந்த இயற்கை பிரபஞ்ச சக்தி நீ கொடுத்தது என்னுடைய ஜாதகம். ஜாதகத்தில் இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி யோசிக்க முடியும் அப்படிங்கிறது பிறகு உணர்ந்தேன். முதல்ல நான் வெளிநாடு போனது, அடுத்த 10 வருடங்கள் கழித்து நான் வெளிநாடு சென்ற முதல் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர் போய் இறங்கின உடனே எனக்கு முதல் ஞாபகம் வந்தது அந்த ஃபோட்டோ தான். அந்த தால் ரோஜான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல, அந்த ரோட்டு ஓரத்தில் அந்த மாதிரி நிறைய சிவப்பு கலர் பூக்களோடு நின்று ஃபோட்டோ எடுத்ததை நான் மறுபடியும் அந்த ஃபோட்டோ எடுத்து புகைப்படத்தை நான் என்னுடைய மனசுக்குள்ளே பார்த்துக்கிட்டது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த பிரபஞ்ச சக்தியோட, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அதீதமான உணர்வுகள், அதோட நம்பிக்கைகள், அதோட நம்பிக்கையோட வெளிப்பாடு, அதன் நம்பிக்கையோட வெளிப்பாட்டில் வெற்றியான ஒரு யோகம். அது வெளிநாடுங்கிறது அந்த நேரத்தில் நான் சுற்றுலா சென்றிருந்தேன். அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எனக்கு அடுத்ததாக ஒரு வாழ்க்கையில் அடுத்த ஒரு படிக்கல், அடுத்த ஒரு வாழ்க்கையில் ஒரு யோகத்தை கொடுத்துச்சு அப்படின் தான் சொல்ல முடியும். அது என்னோடய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் வேணுமென்றால் முதல்ல நம்ம மனம் அதை நம்பணும், அதை காட்சிப்படுத்தணும், அதை உருவகப்படுத்தணும், அந்த உருவப்படுத்துவதோடு வாழ்க்கை வாழணும். இது எல்லாரும் முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துச்சுனாலே அது உங்களால் முடியாதுங்க. முடியுங்க, எல்லாராலையும். இங்கே உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கு 24 மணி நேரம் கடவுள் ஒருத்தருக்கும், வெற்றி பெறக்கூடிய ஒரு அறிஞர்களுக்கும், இல்லை மாமேதைகளுக்கும், புரட்சியாளர்களுக்கும் 48 மணி நேரமும், சாதாரண மக்களுக்கு 12 மணி நேரம் இறைவன் இயற்கை படைக்கவில்லை. அதே 24 மணி நேரம் அவருடைய வாழ்க்கையில் சராசரியான வாழ்க்கையே தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதுட்டு என்ன ஓட்டங்களை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ, அவரோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாரோ, அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பொருள் வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், ஒரு சொத்தாக இருக்கலாம், நிறைய நிகழ்வுகளை அது நான் உருவப்படுத்த முடியும். அந்த உருவப்படுத்துதல் நீங்கள் எந்தளவு உருவப்படுத்துகிறீங்களோ அந்த பாவகம் உங்களை இயக்குகிறது, அந்த பாவம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் உங்களுடைய ஜாதகத்தில். இதுதான் உண்மை, இதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. இது எவ்வளோ உங்களுடைய மனம் மறுபடியும் எனக்கு வீடு 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 வீடுன்னு ஒருத்தருக்கு நீ பார்க்குற இடமெல்லாம் வீடாக இருக்கும், நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும், பார்க்குற இடமெல்லாம் புதுசாக வீடு கட்டியிருக்கோம். அப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஒரு பேப்பரை திறப்பீங்க, ஒரு வீடியோ பார்ப்போம், ஒரு பேப்பரை திறக்கும்போது புதுமனை புது விழா புகு விழா அப்படின்னு வரும், கிரகப்பிரவேசம் அப்படின்னு வரும் வார்த்தைகள். ஒரு டிவியை திறக்கும்போது அந்த இடத்துல ஒரு புது வீட்டில் ஒரு கேமரா போகும், அந்த வீடியோ பார்க்கும்போது ஆஹா நம்ம வீடு வாங்க போகிறோம்.
அப்போ வெளிநாடு போக போகிறோம், வெளிநாடு போகுதல், வெளிநாட்டில் வேலைக்கு போகுதல், இது எல்லாமே உங்களோட சாத்தியம்தான். வாழ்க்கையில் வந்து அபரிவிதமான யோகம் உண்டுங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ உங்களோட வாழ்க்கை வந்து 100%க்கு 100% உண்மையான நிகழ்வுகள். நிறைய நிகழ்வுகளில் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மனம் சார்ந்த விஷயங்களை பற்றி நிறைய விஷயம் பேசுகிறேன். இப்போ வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் திண்டுக்கல்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் கடன் தீருமா? சரி, கடன் தீருமா அப்படிங்கிறத விட எனக்கு வருமானம் வருமா அப்படிங்கிற கேள்வி தான் இதில் முக்கியமாக இருக்கும். நல்லா கேட்டுங்க. கடன் தீருமா கடன் தான் அதிகமாகும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே கடன் தீருமாங்கிற கேள்வியே இருக்கக்கூடாது. உங்களோட வாழ்க்கையில் என்னென்னா எனக்கு வருமானம் அதிகரிக்கணும், வருமானம் என்னுடைய பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் பயணிக்கணும். இந்த பொருளை வச்சா பணம் வரும், இந்த பொருளை வச்சா பணம் வரும், இப்படி வச்சா பணம் வரும். எல்லா பொருளையும் வைக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் தான் இருக்கும். எல்லோரும் சொல்லி எல்லாம் பொருள் வாங்கி வச்சிட முடியுமா? வாங்கி வைக்க முடியாது. அதில் வந்து போலிகளும் இருக்குது, உண்மைகளும் இருக்குது. அதில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை வர்றதா பொய் வருதான்னு எனக்கு தெரியலை. ஏதோ ஒரு படத்தில் கேட்குற மாரி உங்களுடைய ஜாதகத்தில் எழுதப்பட்டதோ அது வந்து உங்களை வந்து நோக்கி பயணிக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லக்கணம் வந்து மேஷ லக்கணம், ஏஎல்பி லக்கணம் சிம்ம லக்கணம், 6ஆம் அதிபதி சனி லக்கணத்தில். 6ஆம் அதிபதி சனி லக்கணத்தில் இருந்தால் ஒருவருடைய வாழ்க்கையில் மூக்கு சளி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது அது எப்போ பார்த்தாலும் வந்து சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஜலி ஜுரம் பிடிச்சிக்கிட்டு தண்ணி கோத்துக்கும் அப்படிங்கிற மாரி, அதன்போல் இந்த ஜாதகத்துக்கு கடன் என்பது தீராத ஒரு விஷயமாக இருக்கும். எப்போ அப்படின்னா லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் முடிகிற வரைக்கும். 2021 6ஆம் மாதம் சிம்ம லக்கணம் முடியுது. அடுத்த லக்கணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு புதன் பார்வை இருக்கா, லக்னாதிபதி பார்க்கதா? இல்லை. அப்போ 2021 6ஆம் மாதத்துக்கு பிறகு இவருக்கு ஒரு விடிவு காலம் வருது. 10 வருடங்கள் ஜாதகத்தை யோகத்தை பண்ணும். இப்போ 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 12 இருக்கும்போது இவர் பூர்வ புண்ணிய கடனை விரயமாக்கக்கூடிய காலமாக இருக்குது. நிறைய நிகழ்வுகள் இவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கடந்த 10 ஆண்டுகள் போல் இருக்காது. இருமலுக்கு வரக்கூடிய ஆண்டுகள் மிகப்பெரிய யோகமான ஆண்டாக அமையும். கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. 10 வருடங்கள் இவருக்கு வாழ்க்கையை மாற்றும். எப்படி 10 வருடம்? 1 வருடம் 2 வருடம்லாம் இருக்குது. கன்னி லக்கணத்துக்கு பலமாக வந்து புதன் வந்து 8. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் கடன் என்ற விஷயங்கள் இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதி 12 வரும்போது இவர் ஏதோ ஒரு விரயத்தை பண்ணி இவர் கடன் தீர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த ஒரு கடன் சார்ந்த விஷயங்களுக்கு இவருக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு யோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு. அடுத்ததாக வந்து வருமானம் வரணும் அப்படின்னா இந்த ஜாதகரை பொறுத்தளவுக்கு 2ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். இப்போ லக்கணம் வந்து கன்னி லக்கணம், 2ஆம் அதிபதி சுக்கரன் பலமாக 10 இருக்குது. அதை விட்டு ஒரு வாய்ப்பு உண்டு, ஒரு யோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 2021 6ஆம் மாதத்துக்கு பிறகு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான அச்சய நேரம் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அது எவ்வளோ தூரம் அப்படின்னு 10 வருடங்கள் எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அருளால் இவர்களுக்கு ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்க வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.